சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள் இன்னமும் தானே ஊடக பேச்சாளர், தானே தேசிய அமைப்பாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கட்சியினுடைய கொள்கைகளை அவர் மீறி செயற்பட்டதன் காரணமாக அவரை நீக்கியதாக திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கூறியிருந்தார். ஆகவே இவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்களை கட்சியிலே இருந்து நீக்குவதற்கான சரியான காரணம் என்ன? மணிவண்ணன் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தேசிய அமைப்பாளராக 2011 இருந்து நியமிக்கப்பட்டிருந்தவர். அதேபோன்று பேச்சாளராக கடந்த 18 நடந்த யாழ் மாநகரசபை தேர்தலின் பொழுது பேச்சாளராக நியமிக்கப்பட்டிருந்தவர். இறுதி காலப்பகுதியிலே அவருடைய செயல்பாடுகள், குறிப்பாக 2015 ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் படுதோல்வி அடைந்த நிலைமையிலே அவரோடு மிக மோசமான ஒரு மனவிரக்திக்குள் சென்றிருந்தவர். அவருடைய கருத்து, அந்த தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு செய்த முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற பொழுது எண்ண சென்றவர்கள் அனைவரும் விட்டு வந்து விட்டார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வீட்டிற்கு. அப்பொழுது அங்கே கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் வரையில் கூடியிருந்த பொழுது மணிவண்ணன் ஒரு மிகுந்த வெறுப்பு விரக்தியோடு கூறிய கருத்து என்னவென்று சொல்லி சொன்னால், பூகோள அரசியலும் மண்ணாங்கட்டியும், நாங்கள் இந்த கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த நாடுகள் எங்களை ஒரு பொழுதும் வெல்ல விடாது, நாங்கள் வெள்ளிறதுக்கார வழியை பார்க்க வேண்டும்னு சொல்லி போட்டு வந்து அவர் எழும்பி போயிட்டார் வந்து. அப்போ நாங்கள் அன்றைக்கத்தை நாங்கள் தவறாக பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு தோல்வி அணைஞ்ச இடத்துல வந்து ஒரு இளமால் அவர் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லிக்கல வந்து நாங்கள் அதை நாங்கள் ஒரு பிழையான விதமாக நாங்கள் பார்க்க இல்லை. அப்போ அதுக்கு பிற்பாடு நீண்ட காலமாக வந்து அவருடைய கருத்து வந்து இதே தான் இருந்து வந்து வந்தது வந்து. அதனால் நாங்கள் முடிவுகளை எடுத்து இந்த கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயல்படுகிற பொழுது வந்து அவர் அதை கேலி கிண்டல்களுக்கு உட்படுத்தி இருக்கிறாரே தவிர வந்து அதை சேலஞ்ச் பண்ண இல்லை வந்து. இந்த முடிவை நீங்கள் எடுக்கலாம், இந்த கருத்தை சொல்லிடலாம், இந்த கருத்தை யாரை சவாலுக்கு உட்படுத்தினார்? அதாவது வந்து அந்த முடிவை எடுக்கிற தலைமைத்துவத்தை வந்து அவர் சவாலுக்கு உட்படுத்த இல்லை. தலைமை குழுவை சரி சவாலுக்கு உட்படுத்த இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் அவரை அரவணைச்சு கொண்டு போய்கொண்டிருந்த நாங்கள் ரெண்டாவது உள்ளமால் அவரை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் கூடுதலாக வந்து மேலே அவர் கட்சி செயல்பாடுகளில் ஈடுபட்டதை விட வந்து அவர் தன்னை தனிப்பட்ட தொழிலோடு தான் அவர் மெனக்கெட்டு கொண்டிருந்தவர் வந்து. ஆனால் எங்களோட கொள்கை ரீதியாக வந்து அவர் அந்த உடன் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் வந்து நாங்கள் எடுக்கிற முடிவை இப்படி இதை செய்ய முடியாது என்று சொல்லி வந்து சண்டை பிடிக்கிற போக்கில் அல்லது அப்படிப்பட்டதுக்குள்ள போகாமல் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வெளிப்படுத்தியவரை நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக மாறுபட்ட நிலைப்பாடுகளோடு அவர் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டே நாடாளுமன்ற வேட்பாளராக அவர் இம்முறை களமிறக்குவதற்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறதுல தவறு இல்லை தானே. இப்போ நாங்கள் 4 பேர் 5 பேர் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதில் மாறுபட்ட கருத்து இருக்கிறதுல தவறு இல்லை. ஆனால் அந்த ஒரு செயற்குழு ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த செயற்குழு கூடி வந்து ஒரு முடிவெடுத்த பிறகு அந்த முடிவுக்கு பெரும்பான்மை வந்து அந்த முடிவு எடுத்த பிறகு வந்து அந்த முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேணும், தலைவர் உட்பட அனைவரும் கட்டுப்பட வேணும். அந்த முடிவுக்கு எதிராக வந்து இரகசியமாக உறுப்பினர்கள் மட்டத்தில் வந்து செயல்படுறன்றது வந்து தான் பிரச்சனைக்குரிய ஒரு விடயம், உலக பிரச்சனை. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தான் அந்த பிரச்சனை உருவாகுது வந்து. ஜனாதிபதி தேர்தலில் பகிஷ்கரிக்க வேண்டுமென்ற முடிவுக்கு எதிராக வந்து அவர் உறுப்பினர்களை வந்து தயார்படுத்தி வந்து அதை செயல்பட விடாமல், அந்த பகிஷ்கரிப்பின்ற விஷயத்தை செயல்படுத்த விடாமல் வந்து குழப்பியிருந்தவர் வந்து. அது மட்டும் இல்லாமல் வந்து நவம்பர் 19 2019 நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து தலைவர் சொல்லுற கருத்தை கேட்டு செயல்பட வேண்டாம் என்று சொல்லியும் வந்து அவர் சொல்லியிருந்தவர் வந்து. அப்போ அங்கே தான் அந்த பிரச்சனை உருவாகினது. இருந்தாலும் வந்து நாங்கள் அதில் அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி வந்து அவரை ஒரு சரியான வழிக்கு கொண்டு வர வேணுமென்ற அடிப்படையில் தான் எங்களுடைய முயற்சிகள் இருந்தது வந்து. அப்போ அந்த அடிப்படையில் வந்து அவர் ஒரு கட்டத்தில் வந்து நவம்பர் 2020 ஏப்ரல் 18 தலைவரோட ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்காக வந்து ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெற்றது வந்து. அப்போ அந்த சந்திப்பில் இந்த தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டது. அந்த சுட்டிக்காட்டப்பட்ட பொழுது வந்து அவர் அந்த தவறை ஏற்றுக்கொண்டவர். அப்போ தவறை ஏற்றுக்கொண்ட பொழுது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைவர் சொன்னவர் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கட்சியினுடைய ஆக்டிவான செயல்பாட்டாளர், கிட்டத்தட்ட ஒரு பொதுச்சபை அளவில் இருக்கிற ஆக்கள் மத்தியில் தான் நீங்கள் வந்து சொன்னீங்கள் தலைவர் சொல்கிறத கேட்டு செயல்பட வேண்டாம் என்று சொல்லுவாங்க. அவை நீங்கள் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இதில் நாங்கள் ஒரு 10-12 பேர் மூடி நிறைய இருந்து கேட்குற விஷயத்தில் வந்து நீங்கள் செய்தது தவறு என்று சொல்லி பிரயோசனம் இல்லை, என்ன கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்காது, அப்போ நீங்கள் அதை திருத்திக் கொள்ள வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அப்போ அதை பற்றி கழிக்கிற பொழுது வந்து அவர் சொன்னார், நான் செய்தது தவறு, நீங்கள் எனக்கு எதிராக நீங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லுவார்.
அப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது வந்து சொன்னால் நீங்கள் இதுக்கு முதல்ல உறுப்பினர்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கோ நீங்கள் தேர்தல் விஷயத்தில் வந்து பொதுக்கூச்சாவை கூடி எடுத்த முடிவு அந்த பகிஷ்கரிக்கிறன்றது அந்த முடிவுக்கு மாறாக வந்து நீங்கள் செயல்பட்டது தலைமைக்கு எதிராக காய்ச்ச விஷயங்கள் பிழை என்ற விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவுபடுத்துங்கோ என்று சொல்லி சொல்லிவிடப்பட்டது. ஆனால் அதுக்கு பிற்பாடும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த செயல்பாடு நடக்கையில் மாறாக வந்து முழுமையாக இந்த கொள்கை சார்ந்து போகிறது வந்து ஒரு முட்டாள்தனம் என்ற கோணத்தில் தான் அவருடைய கருத்துருவாக்கங்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டு வந்தது. தலைமைக்கு எதிராக வந்து ஒரு முழுமையான ஒரு சதி செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வந்தது. இப்பொழுது குறிப்பாக 2018 கடந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு ரெண்டு இடத்துல வச்சு தலைவரும் நானும் பொதுமக்கள் சந்திப்புக்கு போயிருந்த இடத்துல வன்முறை கும்பலால் அச்சுறுத்தப்பட்டு நாங்கள் திருப்பப்பட்டு நாங்கள் ஒரு இடத்துல கதிரைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அங்கே கூட்டமைப்பாடு செய்தவர்களுக்கு அச்சுறுத்தப்பட்டது. ஆவா குழுவை சேர்ந்தவர்கள்லாம் அந்த அச்சுறுத்தலை விடுத்தது வந்து இணுவில் அங்கே கதிரைகள் உடைக்கப்பட்டது. ஏற்பாடு செய்தவர்களுக்கு வந்து கழுத்தில் கத்தி வைக்கப்பட்டு சொல்லப்பட்டது வந்து மணியண்ணா இல்லாமல் கூட்டமைச்சால் வெட்டுவோம்னு சொல்லி அதில் அந்த அவர்கள் அங்கே போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முதல்ல ஒரு சட்டத்திறனி ஒருவருடைய ஜூனியர் லோயர் ஒருவர் நான் அதில் அவருடைய நலன் கருதி நான் அவருடைய பேரை குறிப்பிடையில் போய் சொல்லியிருந்தவர் மணியண்ணா இல்லாமல் கூட்டம் வச்சால் பிரச்சனை வரும் என்று சொல்லி அதற்கு அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் அந்த ஏற்பாடு நடந்த பொழுது தான் கிட்டத்தட்ட ஒரு மணி காலத்துக்கு பிறகு இணுவில் போய் வந்து அந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த செயல்பாடுகள் தான் எங்களோட உறுப்பினர்கள் மத்தியில் செயற்குழு வந்து உடனடியாக அந்த முடிவொன்று எடுக்கப்பட வேண்டும் என்ற எல்லாமே உருவாக்கினது வந்து அப்போ அதுக்கு பிறகு வந்து நாங்கள் முதற்கட்டமாக செய்தது வந்து அவருடைய தேசிய அமைப்பாளர் பொறுப்பு. அதுக்கு வந்து ஒரு ஒழுக்க விசாரணையும் தேவையில்லை. ஒருவருக்கு வந்து ஒரு பதவி தலைமை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த தலைமையை அதை நீக்கிறதுல இந்த யார்டையும் கேட்கவும் தேவையில்லை விசாரிக்கவும் தேவையில்லை வந்து அப்போ அதை நீக்கிறதாகவும் பேச்சாளர் பதவியை நீக்கிறதாகவும் தான் சொல்லப்பட்டது வந்து எடுக்கப்பட்ட முடிவு வந்து. ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவர் அதை நடந்து கொண்ட விதம் பத்திரிகையாளர் மாநாடு வச்சு நான் தான் தேசிய அமைப்பாளர் என்று சொல்லி சொன்னதும் எழுத்து மூலம் எங்களுக்கு அதே விஷயத்தை அனுப்பினதும் உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை வந்து அவர் சமூக அவர் சம்பந்தமாக நிலைப்பாடு என்ன அவரே அவரே கிடைக்க அவர் வந்து மத்திய குழுவுக்கு கட்டுப்பட மறுத்ததால் நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி வந்து நான் தான் தேசிய அமைப்பாளர் என்று சொல்லி அவர் தொடர்ந்து அறிவித்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற இடத்துல அவருக்கு வந்து மீண்டும் மத்திய குழு கூடி அவரை இடைநிறுத்தி இருக்கிறது கட்சியிலிருந்து மத்திய குழுவுக்கு கட்டுப்பட மறந்ததால் வந்து அது தொடர்பாக உங்களை ஏன் நிரந்தரமாக நிறுத்தக்கூடாது என்றதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி 14 நாள் அவகாசம் கொடுத்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னும் இதற்கான பதில் கடிதத்தை அவர் அனுப்பியிருக்கிறார் இன்னும் வரை இல்லை. அது வந்த பிறகு நாங்கள் அதை பற்றி பார்ப்போம். ஆமாம், இன்னமொரு விடயம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு சிலர் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள் என்னவென்றால் இளம் சட்டத்தரணிகள் மத்தியிலே தேசிய அமைப்பாளராக ஊடக பேச்சாளராக இருந்த சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்களுக்கு ஒரு ஆதரவு நிலை இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு ஆதரவு நிலையை பயன்படுத்துவதற்காகத்தான் தேர்தலை அவரை போட்டியிடச் செய்ததாகவும் அதன் பின்னர் இப்படியாக நீக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதேவேளையிலே அவரும் கூட இந்த நாட்களிலே தென்மராட்சியிலும் யாழ்ப்பாணத்திலும் ஒவ்வொரு இடங்களிலே சென்று சட்டவாளர்களை ஒன்று திரட்டி கொண்டிருக்கிறார். அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய சில உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் கூட அதிலே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆகவே கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருக்கின்ற ஒருவர் சம்பந்தமான கூட்டங்களிலே கட்சி சார்ந்தவர்கள் கலந்து கொள்வதை எவ்வாறாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? இதில் அந்த அவரை நாங்கள் பயன்படுத்தினேன்னு சொல்கிறதுல வந்து ஒரு விதமான உண்மையும் இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் கடந்த 10 ஆண்டுகளில் வந்து மணிவண்ணன் பெரும்பாலான நேரங்களில் தன்னுடைய தனிப்பட்டவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தவர். அப்படி இருக்கவும் வந்து 2010 நாங்கள் கட்சியை உருவாக்கி போட்டு வேட்பாளர்களை தேடிக்கல அவரும் வந்து வேட்பாளர்களை தேடிக்கொண்டு தெரிஞ்சவர். அவர் ஒரு 2010 வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கள்ளர் அதுக்கு மாற்றாக வந்து ஒரு அணியை இறக்க வேண்டும் என்று சொல்லி வந்து அவர் பொருளியல் ஆசிரியர் வரதராயன் சார்கிட்ட பல்கலைக்கழக பேராசிரியர் பேராசிரியர் சிவநாதன்கிட்ட போய் கதைச்சு வந்து விக்னேஸ்வரன் ஐயாவோட போய் கதைப்பம் வாங்கோ நாங்கள் சுயேட்சை குழுவாக போட்டிடுவோம்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் கேட்டிருக்கிறார். அப்போ நாங்கள் வேட்பாளர்களை தேடி கேட்டு பேராசிரியர் சிவநாதனை வந்து போட்டியிட வேண்டும்னு சொல்லி நாங்கள் வற்புறுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் அதுக்கு பிற்பாடு தான் மணிவண்ணன் போய் சிவநாதன் சார் கேட்கிறார் வந்து அந்த இடத்துல சிவநாதன் சார் பிடிச்சி கொண்டு வந்து மணிவண்ணன் விடுறார் வந்து உங்களுக்கு பொருத்தமானால் என்று சொல்லுவார். அந்த இடத்துல அவர் வேட்பாளராக உள்வாங்கப்பட்டவர். அந்த தேர்தலில் தோத்த பிறகு வந்து அவர் கட்சி செயற்பாடுகளில் இல்லை. 15 தோத்த பிறகு கட்சி செயற்பாடுகளில் இல்லை. ஆனால் எல்லா கட்சியினுடைய ஏற்பாடுகளையும் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து போட்டு தலைவரும் நானும் தான் அவரை கொண்டு வந்து முன்னுக்கு நிறுத்தி வந்து நாங்கள் அவரை ஒரு ஆளாக வளர்த்து கொண்டு வந்த நாங்கள் வந்து இன்றைக்கு தான் போட்டியிட விரும்பலைன்னு சொல்லி சொல்கிறார். அதுக்குரிய காரணத்தை நான் சொல்கிறேன் வந்து 15-18 உள்ளூராட்சி தேர்தல் வந்தது. அந்த உள்ளூராட்சி தேர்தலே மணிவண்ணன் போட்டியிட விரும்ப இல்லை. நாங்கள்லாம் வற்புறுத்தி வந்து மணிவண்ணனை கொண்டு வந்த நாங்கள் வந்து
மணிவண்ணனை கொண்டு வந்து வற்புறுத்தைகள் மணிவண்ணன் மறுக்கிறார் வந்து அப்போ நாங்கள் வந்து ஊடகங்களோடையும் எங்களுக்கு தெரிஞ்சாக்களோடையும் கதைக்கிறோம் அப்போ அதில் வந்து சில ஊடகங்களில் வந்து ஒரு செய்தி போடப்படுது வந்து மணிவண்ணன் தான் மேயர் வேட்பாளர்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து அவருக்கு கிடைச்ச அந்த வரவேற்பை அடுத்து அவர் வந்து அதில் போட்டிடுறேன்னு முன்வார் ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் ஒரு வட்டாரத்தில் போட்டியிட இல்லை வந்து இரண்டு அண்டைக்கு அவருக்கு நம்பிக்கை இல்லை ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் வட்டாரத்தில் போட்டிக்கிட்டு வெல்லுவன் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிற வந்து நாங்கள்லாம் முழு நம்பிக்கையும் கொடுத்துறாங்கள் வந்து கொடுத்து அவர் போட்டிட்ட பிறகு வந்து அவருக்கு நியமிக்கிறோம் அதில் வந்து சுமந்திரன் வழக்கு போட்டு வந்து அவற்ற பதவி போகுதுவார் அவற்ற பதவி போன பிறகு அப்போ நாங்கள் குழந்தைகள் இல்லை தானே அவர் நம்ம மாநரசவையில் இருக்கைகளில் மிகச்சிறப்பாக செயல்பட்டவர் வந்து அவருடைய பேர் வந்து நல்லா வளர்ந்து கொண்டு வந்தது வந்து அப்போ அந்த இடத்துல சுமந்திரன் வழக்கு போட்டு வந்து அவற்ற பதவி இல்லாமல் போகும் பதவி இல்லாமல் போக வந்து அவர் போய் தண்ட பாட்டில் தண்ட தொழிலோடு இருக்கிறார் அப்போ நாங்கள் அப்போ மாநரசபைக்கு இருக்கிற பலருக்கு வந்து வேற பிடிக்காது உறுப்பினர்கள் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் கைந்தரவுமார் பொன்னம்பலமும் நானும் மாநகரசபை செயற்குழுவை கூட்டி சொல்கிறோம் வந்து மணிவண்ணன் தான் தொடர்ந்து வந்து மாநகரசபை செயற்பாட்டுக்கு பொறுப்பாக இருப்பார் நீ இல்லை 17 சபைகளுக்கும் வந்து மணிவண்ணன் தான் பொறுப்பாக விடுறோம் வந்து அப்போ அப்படியெல்லாம் சொல்லி வந்து மணிவண்ணன் சோர்ந்து போகாமல் பார்த்தது மட்டும் இல்லை கட்சியால் 2 லட்சம் ரூபா காசு கொடுத்து வந்து மணிவண்ணன் வழக்கை வந்து நாங்கள்லாம் இன்றைக்கும் வழக்கு வெல்ற இடத்துல இருக்குது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த 2 லட்சம் தவிர மிச்ச செலவு முழுவதும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட்ட சொந்த செலவில் போட்டு தான் அந்த வழக்கு நடத்தினாங்க அப்படி என்று சொன்னால் மணிவண்ணன் எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் என்று கருதி இருந்தால் ஏன் நாங்கள் அந்த வழக்கை போடுற 19ஆம் ஆண்டில் தான் அந்த வழக்கு போடுற பிரச்சனை வருது வந்து அவ்வளோத்துக்கு நாங்கள் உண்டு உணர தெரியாதாக்கள் இல்லையே அப்போ நாங்கள் மணிவண்ணனை வளர்த்துறாங்க எந்த ஒரு இடத்துலையும் வந்து மணிவண்ணன் நாங்கள் பயன்படுத்த யோசிக்க இல்லை இந்த மணிவண்ணன் 17 இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிரச்சனைப்பட்ட பிறகும் கூட நாங்கள் அவரோட கதைக்காமல் விடுறதனூடாக ஒரு உளவியல் நெருக்கடியை ஏற்படுத்தி வந்து அவரை வந்து எங்களோட ஒத்துப்போற நிலைமையை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்த நாங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள்